கன்னியாகுமரியில் சர்ச்சையில் சிக்கிய பாதிரியார் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டை அடுத்த பாத்திமா நகரைச் சேர்ந்தவர் பெனடிக் ஆண்ட்ரூ அழகிய மண்டபம் அருகே பிலாங்கலையில் உள்ள தேவாலயத்தில் பாதிரியராக பொறுப்பு வகிக்கிறார். இவர் பெண்கள் சிலருடன் நெருக்கமாக இருப்பது போன்ற வீடியோ மற்றும் உரையாடல்கள் சமூக வலைதளங்களில் பரவின. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி ஒருவர் எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரில் தேவாலயம் சென்றபோது பெனடிக் ஆண்ட்ரூ பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். சென்னையில் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சைபர் கிரைம் போலீஸில் அளித்த புகாரில் பாதிரியாருடன் தான் இருக்கும் படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர், அதை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாதிரியார் பெனடிக் ஆண்ட்ரூ மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பெண்களிடம் ஆபாசமாகவும் அவதூறாகவும் நடந்து கொள்ளுதல், சமூக வலைதளங்களை தவறான வழியில் பயன்படுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் கன்னியாகுமரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெனடிக் ஆண்ட்ரூ தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. பாதிரியாரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தைரியமாக புகார் அளிக்கலாம், ரகசியம் காக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.